ஹாய் மக்கள், எல்லாத்துக்கும் வணக்கங்க. டுடேஸ் ரெசிபி ஈரோடு பள்ளி விளைவு வருவாங்க. அதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டுங்க. தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு ஊற்றுங்க. வரமிளகா வந்து நான் ஒரு 6 மிளகா எடுத்து விதை எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேங்க. சிக்கன் வந்து அரைக்கிலோ எடுத்துகிட்டு வந்துருக்குறேங்க. நான் பிரைலர் தான் எடுத்துருக்கேங்க. நீங்கள் தேவையான நாட்டுக்கோழியும் கூட செஞ்சுக்கலாங்க. அடுப்பில் வடைசட்டி வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சி கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு கொஞ்சம் சீரம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வணக்கிடுங்க. வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கிட்டுங்க. நாம் எடுத்து வச்சுக்கிற கருவேப்பிலையே போட்டுக்கலாங்க உள்ள. இப்போது நாம் வந்து 6 வரமளவு எடுத்தோம்னுங்க. அதை நான் வந்து மிளகு விதையெல்லாம் எடுத்துட்டுங்க. ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிட்டுங்க. அதையே உள்ளே போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. நான் வந்து இது காரம் கம்மியாக தாங்க செஞ்சுருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும் சேர்த்து வேணாலும் சேர்த்து போட்டுக்கோங்க. நான் 6 மிளகா போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான ஒரு 9 மிளகாயும் கூட போட்டுக்கலாம். காரம் எப்படியோ அது மாதிரி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. வணக்கி விட்டு நம்ம எடுத்து வந்துருக்கிற சிக்கன் போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து கறிக்கோழி தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் தேவையான நாட்டுக்கோழியிலும் கூட செஞ்சுக்கலாம். இதே மாதிரி தான் நாட்டுக்கோழிக்கும். ஈரோடுனாவே ஸ்பெஷல்னா பள்ளி வலி சிக்கன் தாங்க. களை கொட்டதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இந்த கறி வறுவல் செய்கிற ஈரோடு பள்ளி வலி சிக்கன் வறுவல் செய்கிறதுக்கு அதிகமாக இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையே படாதுங்க. கொஞ்சம் சுலபமாக இருந்தாவே போதுங்க. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்கள்ஸ். தேவையான அளவுக்கு நான் கல்லுப்பு போட்டிருக்கிறேங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்குங்க. போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. கறி நல்லா உருண்டு வந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த ஸ்டேஜில் மூடி வச்சுக்கலாங்க. நான் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணலிங்க. இந்த ஸ்டேஜ் சும்மா மூடி மட்டும் வைக்கிறேங்க. ஏன்னா சிக்கனே தண்ணி விடுங்க. இப்போ நீக்கி பார்க்கலாங்க சிக்கன் எவ்வளோ தண்ணி விட்ருக்குன்னு பார்ப்போம். சிக்கன் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ 3/4 வேக்காடு வந்துருச்சுங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக விட்ருக்குது. ஆனால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க. 3/4 தான் வந்துருச்சுங்க. இன்னும் வந்து 30% மட்டும் இருந்தால் சரிங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்குங்க, அதை ஆட் பண்ணிக்கலாங்க. உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட நீங்கள் சிக்கன் மசாலாவும் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குங்க. போட்டுவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்குங்க. வணக்கி விட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ட்ரை ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா சிக்கனுக்கு ரொம்பவே தண்ணி தேவைப்படாதுங்க. ஏன்னா சிக்கனே கோழி தண்ணி விடுற கோழி தானுங்க. நீங்கள் சிம்மில் வச்சு வேவிங்க மக்கள்ஸ். நீங்கள் லோ ஃப்ளேமில் வேக வைக்கும்போது வரைக்கும் சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து கொடுக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் ரஃப் ஆயிரும். மூடி வச்சுட்டுங்க மக்கள்ஸ். இப்போ நீக்கி பார்க்கலாம். எல்லாம் நம்ம சிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்கள்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க மக்கள்ஸ். பார்த்தீங்கன்னா தண்ணி இவ்வளோ இருக்குது. இந்த தண்ணியில் நீங்கள் சாப்பிட்டு சாதமெல்லாம் சமைச்சு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். போதும் மக்கள்ஸ், நான் மல்லித்தலை தூவி இறக்கிறேன். ஓகே மக்கள்ஸ், மீண்டும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கிறேன் மக்கள்ஸ்.
அவ்வளோதான் நம்மளோட ஈரோடு பள்ளி வலை சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மக்கள்ஸ். பாய்.